بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها، كل محدثة بدعة، كل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம், பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும், செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு நிஅமத்துல் அம்ன், பாதுகாப்பு என்பது ஓர் அருள் அருட்கொடை என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த அருட்கொடைகளை எண்ணிக்கையில் கொண்டு வர முற்பட்டால் லா துஹ்ஸூஹா, எண்ணிக்கையில் கொண்டு வர முடியாது என்ற அளவிற்கு அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடைகளை இந்த உலகத்தில் விரித்து தந்திருக்கிறான். அப்படி தந்த அந்த அருட்கொடைகளை அல்லாஹ்வை ஏற்றவர்களும் அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களும், அல்லது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த மக்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் இன்னும் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கக்கூடிய இந்த பூமியில், அல்லாஹ் எல்லாவற்றிற்குமான நிறைய அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். சில அருட்கொடைகளை பொறுத்தவரை அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வோடு ஒன்றி வாழக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய அந்த மக்களுக்காக அல்லாஹ் பாதுகாப்பு என்ற அருளை வழங்கியிருப்பதாக பல்வேறு செய்திகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன்னா இன்றைக்கு பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் பாதுகாப்பு இல்லாததன் காரணமாக, பாதுகாப்பை தேடியவர்களாக, நம்மை யாராவது பாதுகாக்க மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு வாழக்கூடிய சூழலில் இந்த காலம் போய்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை யாரெல்லாம் ஏற்று வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வை புரிந்து ஈமானோடு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, அவர்களுக்கான பாதுகாவலனாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வதாக அல்லாஹ் பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
பண்டைய காலத்தில் வாழ்ந்த நபிமார்களுடைய சிலர்களுடைய வாழ்க்கையில் சொல்கின்ற பொழுது கூட அவர்களுக்கும் அந்த பாதுகாப்பு என்பது இருந்தது என்ற அந்த அருட்கொடையை அல்லாஹ் நினைவூட்டுகிறான் இந்த சமூகத்திற்கு. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ஒரு பொதுவாக ஒரு கிராமத்தையே அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். சூரத்து நஹல் என்ற அத்தியாயத்தில் 112வது வசனமாக அல்லாஹ் பதிவு செய்திருக்கக்கூடிய செய்தி, வலரப் அல்லாஹு மசலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்துமஇன்னத்தன் ஏத்தீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மக்கானின். அல்லாஹ் ஒரு கிராமத்தை உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறான். எந்த மாதிரியான கிராமம் அப்படின்னு சொன்னால், நிம்மதியோடு பாதுகாப்பாக இருந்த ஒரு கிராமத்தை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். அந்த கிராமத்திற்கு பல பாகங்களில் இருந்து அல்லாஹ் ரிஸ்கை உணவுகளை அல்லாஹ் வழங்கியதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ரொம்ப சந்தோஷமாக அல்லாஹ் அந்த மக்களை வந்து வச்சிருக்கிறான். அப்படி இருந்த மக்களுக்கு அந்த சந்தோஷமும் அந்த உணவும் பிடுங்கப்படுகிறது, பாதுகாப்பும் அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது, அவர்களுக்கு வழங்கிய அந்த உணவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஃபகஃபரத் பி அன்உமில்லாஹி, அல்லாஹ்வுடைய அருளை அவர்கள் நிராகரித்ததின் காரணமாக, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை நிராகரித்ததன் காரணமாக அவர்களை நாம் என்ன மாதிரியான சோதனைகளை சோதிச்சேன்னு சொன்னால், ஃபஅதாகல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃபி பிமாக்கான் இஸ்னவுன், அவர்கள் செய்த தீய விளைவின் காரணமாக அவர்களை பசி அதேபோல் பயம் என்ற ஆடையை கொண்டு மூடினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். லிபாஸ் அப்படின்னே சொல்கிறான். லிபாஸ்னால் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அவர்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாத பயமான ஒரு வாழ்க்கையாக, அவர்களுடைய உணவு இல்லாத சூழலில் பசியான ஒரு வாழ்க்கையாக, அல்லாஹ்வுடைய அந்த அருளை அல்லாஹ்வே ஏற்காத காரணத்தினால், மறுத்த காரணத்தினால் அந்த ஊர்வாசிகளை அப்படி மாற்றி விட்டதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை வந்து பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறான், அதே போல் உணவுகள் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், அதை எந்த அளவிற்கு அல்லாஹ்வோடு நாம் ஐக்கியமாகி அல்லாவை சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து அதை பலப்படுத்த முடியுமோ பலப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யணும். மனிதர்கள் மீது என்ன செய்யக்கூடாது, பொறுப்புகள் சாட்டக்கூடாது. இவர் இருந்தால், அவர் இருந்தால், அது இருந்தால், இது இருந்தால், இப்படி இருந்தால், அப்படி இருந்தால் எங்களை எல்லாம் பாதுகாத்துருவாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வந்துடும் என்பது அல்லாவை புறக்கணிக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும், இது மனதால் கூட எண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் அப்படி தான் இருக்குது. எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் நமக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னால், அவன்கிட்ட நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சு அவன்கிட்ட மண்டியிட்டு அவன்கிட்ட வந்து சைதா செய்து அவனிடத்தில் நம்முடைய அந்த கோரிக்கைகளை வைக்கக்கூடியதாக சமுதாயம் மாறி இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த பாதுகாப்பை கொடுப்பான். அல்லாஹ்கிட்ட தான் அந்த கோரிக்கையை வைக்கணும். அடியார்கள்ட்ட இன்றைக்கி நம்பிக்கையை முழுமையாக ஒப்படைக்கக்கூடியதாக பார்க்குறது. யார் யார் எங்கே யார் யாரை விரும்புகிறார்களோ, இதை சார்ந்து இருக்கிறார்களோ, அவர்கள்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முஸ்லீம்களுடைய வாயிலேயே வரக்கூடிய அவளை அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஒரு கிராமத்தை நாம் அவர்களை சோதித்தோம்னு சொல்லலை, எது மாதிரி சோதித்தோம்னு சொன்னால், அவர்களை பசி பயம் கொண்டு அவர்களுக்கு ஆடையை நாம் போர்த்தினோம் அப்படிங்கிறோம். அந்த அளவுக்கு அந்த கிராமத்தை வந்து அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். அதே போல் சபா என்ற அந்த ஊர்வாசிகளை பற்றியும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தி சூரத்து சபாவில் 18வது வசனமாக சொல்கிறான். அதுக்கு முன்னாடி 16-17 அவர்களுக்கு கொடுத்த அந்த சபா என்ற அந்த மக்களுக்கு கொடுத்த அந்த தோட்டத்தை படித்து பாருங்கள். அவ்வளோ அழகான தோட்டத்தை வந்து அல்லாஹ் கொடுத்துருந்தான். நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்துருந்தான். அந்த அளவுக்கு வாழ்ந்த அந்த மக்கள் அல்லாவுக்கு எப்படி மாறு செய்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் அந்த ஊர் மக்களுக்கு அவ்வளோ வாழ்வாதாரத்தை வசதியை கொடுத்து இன்னும் சில ஊர்களை அவர்களுக்கு முன்னாடி நம்ம ரோட்டில் போகும்போது சில ஊர்களை கடப்போம் இல்லையா, அந்த மாதிரியான வசதிகளை வந்து அல்லாஹ் செஞ்சு தர்றான். இப்படி செஞ்சு தரும் பொழுது அந்த ஊர் வழியாக அவங்க வந்து கடக்கிறாங்க. அப்படி கடக்கின்ற பொழுது அவர்கள் இரவு பகலாக செல்கின்ற பொழுதெல்லாம் அவங்க பயமில்லாமல் கடந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்.
அப்படி கடந்துக்கிட்டு இருந்தவங்க அல்லாஹ்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறான், எங்களுடைய இந்த பயண தூரத்தை வந்து தூரமாக்கு அப்படின்னு சொல்லி தாங்களே தீய விளைவை தேடிக்கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு அது போன்ற ஒன்றை அல்லாஹ் சாட்டுகிறான் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ அல்லாஹ் கொடுத்த அந்த அருள் இருக்கு பாருங்க, அந்த பாதுகாப்பு இருக்கு பாருங்க, அதை வந்து எப்படி தக்க வச்சு கொள்ளணுமோ அப்படி தக்க வைத்து, அதை இன்னும் எப்படி நெருக்கமாக வைத்து கொள்ள வேண்டுமோ அப்படி தவறிய காரணத்தினால் அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு என்ற அருள் அவர்களை விட்டு விலகியது என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அதே மாதிரி சுவாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை சொல்லும் பொழுது சூரத்து ஹிஜ்ரில் 82வது வசனமாக அல்லாஹ் சொல்கிறான், வக்கானு என்னிஹி தூண மினல் ஜிபாலி புயூத்தன் ஆமினேன், அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மலைகளை குடைந்து அவர்கள் பயமில்லாமல் அச்சமில்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி அந்த வாழ்ந்த மக்களுக்கு பயங்கரமான பேரிடி தாக்கி அல்லாஹ் அழிக்கிறான். ஏன்னா இப்போ சமீபத்தில் வீடியோ பார்த்தீங்களான்னு தெரில, அந்த குகையில் வந்து அந்த மலையெல்லாம் தோண்டி எப்படியெல்லாம் வீடு அமைச்சிருக்காங்கன்னு சொன்னால் நமக்கு பயமாக இருக்குது. அந்தளவுக்கு அவர்கள் பிரம்மாண்டமாக அதை வந்து கையாலேயே தான் அதை குடைந்து குடைந்து படிகள் ஏற்படுத்தி பல ஆழங்களுக்கு சென்று அவர்கள் தங்களுடைய குடிகளை எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்த அந்த மக்கள் அதில் ரொம்ப பயமில்லாமல் அச்சமில்லாமல் அப்படியே வாழ்ந்த அந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்ச காரணத்தினால் பேரிடி முழக்கம் கொண்டு அவர்கள் ஒன்றுமில்லாததை போல அழிக்கப்பட்டார்கள் என்று நல்லா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் கொடுத்த அந்த பாதுகாப்பு என்ற அந்த அருட்கொடையை அவர்கள் புறக்கணித்த காரணத்தினால் அதை சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற வரலாறையும் அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் சூரத்து யூசுஃபில் 99வது வசனமாக அல்லாஹ் சொல்லும்போது ஃபலம்மா தஹலு அலா யூசுஃப ஆவா இலைஹி அபவைஹி, யூசுப் அலை இஸ்லாம் அவர்களிடத்திலே அவர்களுடைய பெற்றோர்கள் வந்த பொழுது அவர்களுடைய பெற்றோர்களை அவர்கள் வைத்து கொண்டார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, வக்காலது குழு மிஸ்ர இன்ஷா அல்லாஹு ஆமினேன், நீங்கள் இந்த பட்டணத்திலே நீங்கள் உள்ளே நுழையுங்கள், எந்த விதமான பயமில்லாமல் பாதுகாப்பாக நீங்கள் நுழையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆட்சி இருந்துச்சு. நீங்கள் இந்த என்னுடைய இந்த ஆட்சி அதிகாரத்துக்குண்டான இந்த பூமியில் உங்களுக்கு எந்த விதமான பயமும் வேண்டாம், பாதுகாப்பு இருக்கிறது, நீங்கள் அந்த அளவுக்கு வளம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியையும் அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆனில் பதிவு பண்ணுறான். அதே மாதிரி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை பொறுத்தவரை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கொண்டு போய் வைத்த இடம் பாருங்க, ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருந்துச்சா யோசிச்சு பார்க்கணும். அவர்கள் கொண்டு போய் தன்னுடைய பச்சில குழந்தையையும் தன்னுடைய மனைவியையும் விட்டு வரக்கூடிய அந்த பூமி ஒன்றுமில்லாத வெறும் பாலைவன பூமியாக இருந்தது. இப்போ அந்த இடத்துல எதை கேட்க வேண்டுமோ அதை அவங்க வந்து கேட்குறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான் 2வது அத்தியாயத்தில் 126வது வசனமாக, வைது கால இப்ராஹிம், இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் ரப்பிடத்தில் கேட்டார்கள், ரப்பி ஜல் ஹாதா பலதன் ஆமினா, ரப்பே இந்த பூமியை பாதுகாப்பான பூமியாக ஆக்கு, வர்சுக் அஹ்லஹு மின ஸமராத், இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு கனி வர்க்கங்களை கொடு என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனை ஏற்று அல்லாஹ் அந்த பூமியை பாதுகாப்பான பூமியாக ஆக்கினான். அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு வரணுமோ அந்த அளவுக்கு உண்டான அந்த வரலாறு நீங்கள் புகாரில் படித்தா தெரியும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு வந்தது பிரார்த்தனையின் மூலமாக அப்படிங்கிற செய்தியை வந்து பார்க்குறோம். அதே மாதிரி அந்த ஹரமை பொறுத்தவரை, கௌபத்துல்லா பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், அவளம் எரோ அண்ணா ஜால்னா ஹரமன் ஆமினா, இந்த ஹரம் இருக்கிறதே கௌபத்துல்லா இருக்கிறதே, அதுவும் அதை சுற்றி உள்ள இடத்தை நாம் பாதுகாப்பானதாக உங்களுக்கு ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்குறான். அதே போல் அடுத்து 100 வசனத்தில் சொல்லும்போது, வமன் தஹலஹு கான ஆமினா, யார் இந்த ஹரமில் இந்த கஃபத்துல்லாவுடைய இந்த பூமியிலே நுழைந்து விடுகிறார்களோ அவர்கள் பாதுகாப்புடையவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல தான் அங்கு வாழ்ந்த அந்த மக்கள் குறைசி மக்களுக்கு அல்லாஹ் அதை ஒரு வாழ்வதற்கான வசதியாக ஆக்கி தந்த அந்த வரலாற்று செய்தியை சூரத்து குரேஷியில் அல்லாஹ் சொல்லும் பொழுது கடைசியில் சொல்கிறான், ஃபல் யஅபுது ரப்பஹாதல் பைத், அவர்கள் இந்த ரப்புடைய வீட்டை உடைய ரப்பை அல்லாவை வணங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது அத்தஅமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹவ், அல்லாஹ் அவர்களுக்கு உணவு கொடுத்தான், வ ஆமனஹும் மின் ஹவ், அவர்களுக்கு எந்த விதமான அச்சமில்லாத
ஒரு பயமில்லாத பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்தான் என்று அந்த குரேஷி மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கணும். அப்போ அந்த காபத்துல்லா இருக்கு பாருங்க, காபத்துல்லாவை பாதுகாப்பான பூமியாக அல்லாஹ் ஆக்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வாழ்ந்த கட்டங்களில் இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவர்கள் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலில், தங்களை சார்ந்து வாழக்கூடிய அந்த ஈமான் கொண்ட அந்த மக்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சூழலில், அங்கே இருக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் மதினாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறாங்க. செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து ஹிஜ்ரி 8 அவர்கள் இந்த மக்காவை கைப்பற்ற வருகின்ற பொழுது அந்த பூமி எப்படி ஒரு பாதுகாப்பான மக்களுக்கு பயப்படாத ஒரு பூமியாக இருக்க வேண்டுமோ அப்படி அங்கே ஆக்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வெயிட்டாக வர்றாங்க, பவராக வர்றாங்க. அப்போ அந்த மக்கத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பீதி பயம் வருகிறார். இப்போ நம்மளை பழி வாங்க போகிறார், நாம் எல்லாம் தொலைஞ்சோம், எந்த அளவுக்கு அநியாயம் பண்ணணுமோ அட்டுழியங்கள் செய்தோமோ அதற்கெல்லாம் பழி வாங்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செஞ்சாங்க. முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் தஹல தார அபி சுஃபியான் ஃபஹு ஆமீன், யார் அபு சுஃபியானோட வீட்டில் உழந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தாங்க. அந்த மக்கள் எந்த மக்கள் பயந்தார்களோ அவர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டார்கள். அங்கே ரத்தம் சிந்தலை, கத்தி எடுக்கவில்லை, சாவி தானாக, கபத்துல்லாவுடைய சாவி தானாக கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட வரலாற்று உண்மையான செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நடத்தி காட்டியிருக்கிறான். அந்த பூமி ஒரு பாதுகாப்பான பூமியாக அல்லாஹ் ஆக்கின காரணத்தினால் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று 14 நூற்றாண்டுகள் கடந்தும் கூட அந்த பூமி ஒரு பாதுகாப்பான பூமியாக இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய அருள் கூட யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இந்த செய்தியை நாம் வந்து பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். காரணம் என்னன்னு சொன்னால், சிறிய கூட்டங்கள் கூடக்கூடிய இடங்கள், 1000, 10000, 100000 கூடக்கூடிய அந்த இடங்களில் பல்வேறு பிரச்சனைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல, திருட்டு இருக்கலாம், கொலை இருக்கலாம், கற்பழிப்பு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த அளவுக்கு உண்டான மோசமான ஒரு நிகழ்வுகளாகத்தான் கூட்டங்கள் கூடக்கூடிய இடங்களில் வந்து பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வீடு இருக்கக்கூடிய அந்த பூமியில் கிட்டத்தட்ட வருடந்தோறும் ஹஜ்ஜுக்காக வேண்டி கூடக்கூடிய மக்கள் 30-40 லட்சம் மக்கள் வரை கூடக்கூடிய அந்த பூமியில் அசம்பாவிதங்கள் நடந்ததாக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லாத அளவிற்கு அங்கே அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்கான். அங்கே போகிறாங்க, அவங்க வாட்டில் அவங்களுடைய அமல்களை செய்கிறாங்க, அவர்களுடைய இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை செய்கிறாங்க. அங்கே எந்த விதமான அச்சம் இல்லை. தங்களுடைய பொருள்கள் காணா போய்விட்டால் கூட எடுக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, நாம் நம்முடைய பொருள் காணா போச்சு, நமக்குள்ளது தெரிஞ்சால் எடுத்துக்கலாம், அடுத்த ஒரு பொருளாக இருந்தால் அதை கண்டெடுக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை போடுறாங்க. இப்போ இந்த தடையெல்லாம் எதுக்குன்னு காரணம் சொல்லப்படலை. ஆனால் எடுக்கின்ற பொழுது போட்டிகள் வரலாம், பொறாமைகள் வரலாம், சண்டைகள் வரலாம், அது ஒரு இப்போ கலவர பூமியாக மாறிவிடும் என்ற காரணத்தினால என்னவோ சில கட்டுக்கோப்புகளை அங்கே விதிக்கிறாங்க. கண்டெடுக்க பொருளை நீங்கள் எடுக்கக்கூடாது, அது இன்றைக்கி எடுத்துக்கொண்டு போய் அந்த உரிய அந்த அலுவலகத்தில் கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம், அங்கே போய் அந்த தேவை அவங்க யார் தொலைச்சாங்களோ அவங்க வாங்கிக்கிறாங்க, அப்படிங்கிறதுக்காக கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டெடுத்த இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோம், யாருமே இல்லை, ஒரு பொருள் கிடைக்குது, எடுக்கலாமானா எடுக்கலாம், எடுத்து அதை ஒரு வருட காலங்கள் அதை அறிவிப்பு செய்து அது யாரும் வராத பொழுது அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சட்டம் அது. ஆனால் எடுக்கலாம் அப்படிங்கிறது அனுமதி, ஆனால் பயன்படுத்துவது ஒரு வருட காலத்திற்கு பிறகு தான் அதை பயன்படுத்தணும். அதே மாதிரி அடுத்து அந்த பூமி வந்து பாதுகாப்பான பூமியாக இருப்பதற்காக ஏற்பாடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நீங்கள் வேட்டையாடக்கூடாது அப்படின்னாங்க. ஏதோ ஏதாவது ஒரு பிராணி வருது, இவர் என்ன செய்வார், இவர் அடிக்கிறம்பார், அவர் அடிக்கிறம்பார், கடைசியில் பார்த்தீங்கன்னா அது கலவர பூமியாக மாறு, அங்கேயும் அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. அதே போல் அங்கே உள்ள புற்பூண்டுகள், இலைகுலைகள், பூக்கள் இருக்குன்னு சொன்னால் அதையும் பறிக்கக்கூடாது. இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு பூ இருக்குது, அதை ஓடி போய் நான் பறிக்கிறேன், இன்னும் ரெண்டு பேர் ஓடி வர்றாங்க போட்டியில், அப்போ என்ன ஆக அங்கே சண்டை சச்சரவுகளாக மாறி அது அபயம் என்ற பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய சூழல் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எப்படி இருந்தால் பாதுகாப்பாக இருக்குமோ அப்படியாப்பட்ட பூமியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவை மாற்றி சென்று
இன்றைக்கும் 14 நூற்றாண்டுகளை கடந்து அல்லாஹ் கொடுத்த வாக்கின் அடிப்படையில் அந்த பூமிக்குள் யார் வருகிறார்களோ அவர்கள் பாதுகாப்பானவர்களாக இருப்பார்கள் என்ற பெரிய அருள்கொடையை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு மட்டுமல்ல உலக மக்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும். உலக மக்கள் எல்லாம் இவ்வளவு லட்சம் கூடக்கூடிய இடங்களில் அந்த லட்சத்திற்கு தோதாக எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும், எவ்வளவு ஃபோர்ஸை வந்து குவிக்கணும், அப்படிலாம் பார்க்க முடியாது. நீங்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கூட்டத்துக்கு தகுந்த ஒரு ஃபோர்ஸுகளை ஒரு அதை வந்து படைகளை வந்து அதை அரசு நிர்ணயிச்சிருக்காண்டா இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் இவர்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய பாதுகாப்புடைய அந்த அருட்கொடையை புரிந்து அங்கே செல்லக்கூடிய காரணத்தினால் அவர்களை அங்கே எந்த விதமான பயமும் எந்த விதமான பிரச்சனைகளும் அவர்களை தீண்டலை. இதனால என்னவோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் அங்கே நுழையாதீர்கள் அப்படின்னாங்க. சில முஸ்லீம் அல்லாதவர்கள் கேள்வி வரும், அது எப்படி நீங்கள் வந்து காபத்துல்லாக்கெல்லாம் போவனாங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சட்டத்தை ஏற்றவர்களுக்கு தானங்க சட்டம் புரியும். இப்போ உள்ளே வர்றாரு, உள்ளே வந்தால் என்ன செய்யணும் பள்ளிக்குள்ளே? அப்போ பள்ளிக்குள்ளே வந்த உடனே ஒளி செஞ்சுட்டு வரணும், அவர் வந்து கிபிளாக முன்னோக்கணும், உள்ளே வந்தவுடனே எனக்கு நான் உட்காரக்கூடாது, ரெண்டரைக்கா தொழுகணும், அதுக்கடுத்து ஜும்மா வரந்தால் உரைய கேட்கணும், அதுக்கடுத்து ரெண்டரைக்கா தொழுகணும், அதுக்கடுத்து விருப்பம் இருந்தால் இங்கே 4.5 காற்று சுன்னு தொழுங்க, அல்லது வீட்டில் போய் தொழுகிறீங்கன்னா 2.5 காற்று தொழுங்க. இது எல்லாமே சட்ட வரமுறைகள் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதை யார் ஏற்றார்களோ அவர்கள் உள்ளே வந்து இந்த வணக்க வழிபாடுகளை செய்வாங்க. இதை ஏற்கலை, இதை பற்றி ஒன்றுமே புரியலை, அவர் உள்ளே வர்றாரு, அவர் என்ன செய்வார், அவர் மாட்டில் எது வேணாலும் செய்வார். ஏன்னா அவருக்கு எந்த சட்டமும் இல்லை, அந்த சட்டத்திட்டங்களும் புரியலை, அதை ஏற்கலை. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பூமி அபய பூமியாக, பாதுகாப்பான பூமியாக, அல்லாஹ் கொடுத்த அருள் வளம் நிறைந்த அந்த பூமியாக அந்த பூமி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை புரிந்தவர்கள் மாத்திரமே உள்ளே வர வேண்டும் என்ற சட்டத்தை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டதன் மூலமாக இன்றைக்கும் அந்த பூமி பாதுகாப்பான பூமியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதுபோக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாதுகாப்பு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் திடுக்கிடக்கூடிய செய்திகளை செய்யாதீங்கிறாங்க. சில போயிட்டு இப்படி ஒழிஞ்சுக்கிட்டு அப்படின்னு பயமுறுத்தும், அப்படி டக்குன்னு தூக்கி போடும், பெரிய ஆளுகளாக இருப்பாங்க அவங்களுக்கு கூட தூக்கி போடும், இதெல்லாம் செய்யாதீங்கிறாங்க, இப்படிலாம் பயமுறுத்தாத. அது மாதிரி இப்போ சிலர் வந்து இப்படி வண்டியை, நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், வண்டியை அப்படியே கொண்டு வந்து பக்கத்துலேருந்து பிரேக் அடிக்கிற, நீ பிரேக் அடிச்சிருவேன்னு உனக்கு நம்பிக்கையில் அடிக்கிற, ஆனால் லேசாக ஆக்சிலேட்டரில் விட்டேன்னு வச்சுக்க என்ன ஆகும்? ஓ மதியை அல்ல அந்த இடத்துல பிறளை செய்து நீ ஆக்சிலேட்டரில் கொடுக்குறியா பிரேக்கில் கொடுக்குறான்னு தெரியாமல் லேசாக ஆக்சிலேட்டரில் சும்மா ஒன்றும் இல்லை, சம் பாயிண்ட்டு தான் விட்டேன்னா ஒரே ஏற்று முடிஞ்சு போச்சு காலி. இது விளையாடக்கூடாது, இது பாதுகாப்பு இல்லை, இது இஸ்லாம் சொல்லலை நமக்கு. அது மாதிரி நீங்கள் ஆயுதங்களை கொண்டு போகிறீங்களா, இந்த கூர்மையாக உள்ள அந்த ஈட்டி போன்றவை கொண்டு போனீங்கன்னா பப்ளிக்கில் குத்தாமல் இருக்கிறதுக்காக அந்த முனைகளை பிடிச்சி கொள்ளுங்கிறாங்க. நீ பாட்டில் இப்படி விடக்கிறான்னு வீசிட்டு போகிற, அது பாட்டில் சிறச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும். இப்படிலாம் அவட குடை கொண்டு போறியா, பெரிய குடை, இன்றைக்கெல்லாம் மடக்கிற குடை வந்துருச்சு, பெரிய குடை அந்த காலத்தில் இருக்குல்ல, அது முன்னாடி ஊசியாக இருக்கும், இப்படிலாம் போட்டு வீசிட்டு போகக்கூடாது. போகும்போது என்னாகும், இங்கிட்டு வீசும்போது முன்னாடி, பின்னாடி வீசும்போது பின்னாடி உள்ள ஆளை பதம் பாத்திரம், இதையெல்லாம் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கிறதுக்கா வேண்டி கூர்முறை போன்ற ஆயுதங்கள் நீங்கள் கொண்டு சென்றால் அதை நீங்கள் என்ன செய்யுங்க, பிடித்து கொள்ளுங்கள். இன்ன சிலர்கள் வந்து அடுப்பறையில் அப்படி காய் வெட்டிக்கிட்டு இருக்கிறது, யாராக வந்தால் அப்படிங்கிறது, சைத்தா வந்து லேசாக சொறிவிட்டான்னு வச்சுங்க, முடிச்சா கதை, உங்கள் ஆயில் என்ன ஆகுறது? எப்படி பாதுகாப்பை நமக்கு சொன்ன அந்த மார்க்கத்தில், பாதுகாப்பு என்பது ஒரு பெரிய அருளாக கொடுத்த இந்த மார்க்கத்தில் இதையெல்லாம் ஒரு கேலியாக செய்கிறோம். இது விளையாட்டுக்கு செய்யக்கூடிய விஷயம் அல்ல, பயமுறுத்துவது விளையாட்டுக்குரிய விஷயம் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர சத்தம் கேட்குது, ஊரே எந்திரிச்சிருது, பீதியில் என்ன பயங்கரமாக சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியில் வந்து நிற்கிறாங்க. பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையில் வந்து ஜம்மு நிற்கிறாங்க. எதுக்காக வந்தீங்க, சத்தம் கேட்டு வந்தீங்களா, நான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன்ட்டாங்க. எப்படி அப்படி தலைவர் பாருங்க, தலைவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆர்டர் கட்டில் போடுற தலைவர் இல்லை, ஃபோட்டோ ஷூட்டுக்காக வேண்டி உள்ள தலைவர் அல்ல, பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கக்கூடிய தலைவர் அல்ல, மக்கள் எந்திரிப்பதற்கு முன்னாடி அந்த பீதியை உணர்ந்தவர்கள், இந்த பீதி இந்த சத்தம் ஏன் இந்த ஊரில் வந்துருச்சு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக வேண்டி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து ஒன்றுமில்லை பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை சமாதானப்படுத்தினார்கள் அப்படின்னு பார்க்குறோம்னு சொன்னால்
பாதுகாப்பு என்பது அல்லாஹ் கொடுத்த அருள் என்பதை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு, எந்த பாதுகாப்புகள் அல்லாஹ் கொடுத்துருக்கானா, உடல் ரீதியான பாதுகாப்புகள் அல்லாஹ் கொடுத்துருக்கானா, அந்த உடலை எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பாதுகாக்கணும். எனக்கென்னு உடலை வைத்திருக்கக்கூடாது. அதே போல் உடைமைகள் இருக்குன்னு சொன்னால் உடைமைகளையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இருக்குது. எனக்கு என்னான்னு போட்டு வைக்க முடியாது. ஒரு தங்கம் இருந்துச்சுன்னா எனக்கெல்லாம் போட்டு வைப்பீங்களா? இல்லையா. அது எவ்வளோ பாதுகாப்பாக வைக்கணுங்கிறதுல கவனமாக இருக்கிறோமோ, அதுபோன்று உடைமைகளையும் பாதுகாப்பாக வைக்கணும், உங்களுடைய உயிர்களையும் பாதுகாப்பாக வைக்கணும், மற்ற உயிர்களையும் நீங்கள் பாதுகாப்பாக வைக்கணும் என்றெல்லாம் சொல்லி, இந்த பாதுகாப்பு என்பது ஒரு பெரிய அருளாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, கடைசி காலத்தில் தஜ்ஜால் என்பவர் வருவான் பாருங்கள், அப்படி வரக்கூடிய அந்த தஜ்ஜால் மதீனாவில் நுழைய விடாதவாறு ஏழு வாசல்கள் அன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கும். ஏழு வாசல் வழியாக அவன் உள்ளே வர்றதுக்கு பார்ப்பான். மலக்குமார்கள் அங்கே நின்று கொண்டு அவனை துரத்தி அடிப்பார்கள். அந்த மறுமை நாள் ஏற்படக்கூடிய அந்த சூழலில் எல்லா பாகத்திலையும் போய் வழி கெடுப்பான். மதினாவுக்குள் வர முடியாதவாறு அந்த நேரத்தில் அந்த மதினா என்ற அந்த நகரத்தை அல்லாஹ் பாதுகாப்பானதாக ஆக்கி விடுவான் என்ற அந்த அருளை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கின்ற பொழுது, அல்லாஹ் கொடுத்த பாதுகாப்பு மிகச்சரியான ஒரு பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு, அதை ஒரு கேலிக்கூத்தாகவோ விளையாட்டாகவோ அதை வீணானதாகவோ ஆக்கிவிடாமல், அதை மேலும் மேலும் தக்க வைத்து, அந்த அருளை நாம் வந்து இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நாமும் அதை சுவாசிக்க வேண்டும், அதனுடைய இன்பங்களை நாமும் பெற வேண்டும், மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்ந்தால், அல்லாஹ் கொடுத்த ஏனைய அருள்களைப் போல இந்த பாதுகாப்பு என்ற அருளையும் சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல் பாதுகாப்பு என்பது அல்லாஹ் ஏராளமான பாதுகாப்புகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு வழங்கி, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய நாம், இந்த வாழக்கூடிய இந்த இஸ்லாம் இருக்கு பாருங்கள், இதுவே பாதுகாப்பு. இஸ்லாமுங்கிறதுக்கு பல அர்த்தம் இருந்தாலும் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உள்ளதாக அல்லாஹ் இந்த இஸ்லாமை வந்து ஆக்கியிருக்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான விளக்கத்தை கொடுக்கின்ற பொழுது, அல் முஸ்லீமு மன் சலிமல் முஸ்லீமுன்னு எதிகி வலிசானிகி, ஒரு முஸ்லீம் என்பவர் இன்னொரு முஸ்லீமுக்கு கையாலும் நாவாலும் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காத ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு முஸ்லீமை பார்த்தோன்னே எனக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை முஸ்லீம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியின் மூலமாக அந்த பாதுகாப்பு என்பது முஸ்லீம்களுடைய அந்த வட்டத்தில் மிக அழுத்தமாக பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்றாக, இன்னும் நிறைய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கட்டடத்தை போன்று இருக்கணும், ஒருவருக்கொருவர் வந்து அந்த அளவுக்கு தங்களை வந்து அரவணைத்து கொள்ளணும், ஒரு உடலை போல இருக்கணும் அப்படின்ட்டாங்க. இதில் என்ன பாதுகாப்பு காவணி? அந்த உடல் வந்து எங்கேயாவது ஒரு முஸ்லீம் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஒரு சின்ன ஒரு காயம் ஏற்பட்டால் அதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக எப்படி சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு பாகத்தில் உங்களுக்கு ஒரு முள் தைத்தோ அல்லது ஏதாவது ஒரு நோவினை வந்தால் எப்படி உடலில் உள்ள எல்லா பாகங்களும் உணர்கிறதோ அதுபோல் உலகத்தில் உள்ள மக்கள் முஸ்லீம்கள் யாராவது கஷ்டப்பட்டால் அதை நீங்கள் உணர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களுக்கான அந்த உறவை மட்டுமல்ல அவர்களுடைய பாதுகாப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. சரி, அடுத்து அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்களை நம்ம வந்து வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தமான அப்படி இல்லை, அவர்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற செய்தியையும் அல்லாஹ் திரும்ப குர்ஆனில் பதிவு செய்கிறான். எந்த அளவுக்கு செய்கிறான்னு சொன்னால், யார் இந்த உலகத்தில் ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவராவார். எவ்வளோ பெரிய பாதுகாப்பு! ஒரு ஆளை மூத்தாக்குறான் கொள்றான்னு சொன்னால் உலக மக்கள் அனைவரையும் கொன்றதாக ஆகும் அப்படிங்கிறாங்க. அதனால் இது பொதுவாக அந்நாச அப்படிங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் வந்து பயன்படுத்துகிறான். மண் அஹியன் நாச மண் கத்தலன் நாச என்று அல்லாஹ் பொதுவாக மக்களை தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஆனால் முதலில் அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கான அந்த கட்டுக்கோப்பும் பாதுகாப்புக்கான ஒரு ஏற்பாட்டை, ஒரு உடலை போல ஒரு கட்டடத்தை போல என்றெல்லாம் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை உள்வாங்கி இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். நம்மால்
பிறர் வந்து என்ன செய்யக்கூடாது, எந்த விதமான சங்கடத்துக்கும் ஆளாயிடக்கூடாது, குறிப்பாக அவர்கள் மரணத்திற்கு போய்விடக்கூடாது. அப்படி ஒருவேளை மரணமாகக்கூடிய சூழலில் இருந்தால் அவர்களை பாதுகாக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. காரணம், முஸ்லீம் என்றால் பாதுகாப்பான் அப்படிங்கிற ஒரு உணர்வை எல்லா நேரங்களிலும் ஏற்படுத்தும். வெள்ளம் போன்ற, சுனாமி போன்ற ஒரு பேரிடர் வரக்கூடிய காலத்தில் மட்டுமல்ல, எல்லா நாளிலும் நாங்கள் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத மக்களையும் இந்த உலகத்தில் வாழ வைப்போம். அதனால தான் பிளட் டொனேஷன் கொடுக்குறாங்க. யாருன்னு வந்து வேறுபாடு பார்க்குறதே இல்லை. முஸ்லீம்களுக்கா முஸ்லீம் அல்லாதவருக்கா போய் பார்க்குறதில்ல. அந்த பிளட் டொனேஷன் வந்து முஸ்லீம் அல்லாத நபர் வந்து கேட்குறாருன்னு சொன்னால் அங்கே வந்து யாரும் பாகுபாடு பார்க்குறதில்ல. பார்க்கக்கூடாது, பார்க்க சொல்லலை இஸ்லாம். ஏன்னா நாம் போய் கொடுக்கறதுனால அல்லது நம்முடைய சகோதரன் ஒரு ஒன்று போய் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வாழ்க்கை வருது, அவங்க உயிர் வாழ போகிறாங்கன்னு சொன்னால் உலக மக்களையே வாழ வச்ச நன்மைங்கிற அளவுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தி என்று சொன்னால், அப்போ ஒரு முஸ்லீம் என்பவன், முஸ்லீம் என்ப அந்த மனிதன் மட்டுமே மிகப்பெரிய பாதுகாப்பானவன், எல்லாத்துக்கும் பாதுகாப்பை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாமல், நாம் நமக்கு மட்டும் பாதுகாப்பல்ல, நம்மை சார்ந்து வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பாதுகாப்பானவர்கள், மக்களுக்கு மட்டுமல்ல ஏனைய ஜீவராசிகளுக்கும் பாதுகாப்பானவர்கள். அதனால்தான் பல தடவை கேட்ட செய்தி, நாயின் மூலமாக சொர்க்கமும் பூனையின் காரணமாக நோவினைப்படுத்தியதன் காரணமாக நரகம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஒரு நாய் வருகிறது என்று சொன்னால் அதற்கும் பாதுகாப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பூனை வருகிறது என்று சொன்னால் அதற்கும் பாதுகாப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அடுத்த வீட்டு பூனை தான் வந்து தொந்தரவு செய்கிறது, அடுத்த வீட்டு நாய் தான் தொந்தரவு செய்கிறது என்பதற்காகவே அடித்து அதை துவேஷம் பண்ணுவது அல்ல, அது இஸ்லாம் சொல்லலை. அழகான முறையில் விரட்டி விடுங்க, அழகான முறையில் கூப்பிட்டு சொல்லுங்கள், ஒன்றுக்கெல்லாம் பல தடவை செய்து கொண்டே இருங்க. அது அல்லாஹ் நன்மைக்குரியதாக மாத்திரானதை வர அதை நீங்கள் நோவினைப்படுத்தினால், ஒருவேளை அந்த நோவினின் மூலமாக அது இறந்து விட்டால் நீங்கள் செல்லக்கூடிய இடம் நரகமாக மாறிவிடும் என்ற அளவிற்கு பாதுகாப்பு என்பது நம்மின் மூலமாக இருக்கிறது என்ற பேருண்மையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித்தருகிறார்கள் என்பதை புரிந்து, அந்த பாதுகாப்பு என்ற அதை நாமும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் பயன்பெற செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.